என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. ஆழமான கேள்விகளுக்கு பதில் தெரிந்து வைத்திருந்தாலும் அடிப்படையான கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை என்றால் அது பயனற்று போய்விடுகின்றது. அந்த வகையில் பலரும் சமீப காலமாக கேட்டு வரும் ஒரு ஆபத்தான கேள்வி என்னவென்றால், பெரும் பாவம் செய்பவனும் நல்லாத்தானே இருக்கின்றான். இது மனம் கேட்கும் மிக ஆபத்தான கேள்வி. நாம் செய்யும் தப்பையும் செய்ய போகும் தப்பையும் நியாயப்படுத்துவதற்காக மனம் கேட்கும் கேள்வி. இந்த கேள்விக்கு உடனே பதில் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பல பாவ செயல்களை செய்து அதிலிருந்து மீள முடியாமல் போகும். எனவேதான் அவர்களுக்காக இந்த கேள்விக்கான பதிலை உடனே பதிவிடுகிறேன். ஒரு திருடன் ஒரு வீட்டிற்கு திருட செல்கின்றான். திருடன் வந்ததை அந்த வீட்டில் உள்ளவர்கள் பார்த்து விடுகிறார்கள். அவர்கள் கூச்சலிட அந்த திருடன் தப்பி ஓட ஆரம்பிக்கின்றான். பலரும் அவனை அடிக்க துரத்தி ஓடுகிறார்கள். அந்த திருடன் உயிர் பயத்தில் மிக வேகமாக ஓடுகின்றான். அவனுக்கு நாக்கு வறண்டு போய்விடுகின்றது. இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் நம்மை அடித்தே கொன்று விடுவார்கள். அதற்கு ஓடியே சாகலாம் என்று மூச்சை பிடித்து மிக வேகமாக ஓடி தப்பித்து விட்டான். அவனுக்கு தாகம் மிக அதிகமாக இருந்தது. தூரத்தில் ஒரு சிறிய குடிசையில் ஒரு சாது அமர்ந்திருப்பதை பார்க்கின்றான். அவரிடம் சென்று தண்ணீர் கேட்கலாம் என்று அந்த குடிசைக்கு செல்கின்றான். அவன் தண்ணீர் கேட்கும் முன்பே அந்த சாது அவனுக்கு தண்ணீர் கொடுத்து நிம்மதியாக உட்கார்ந்து குடி என்று தயவோடு கூறுகிறார். அவன் அந்த தண்ணீரை குடித்த பிறகே அவனுக்கு உயிர் வந்தது போல் இருந்தது. அந்த சாது அந்த திருடனிடம், ஏம்பா இப்படி திருட்டு தொழில் செய்து துன்பப்படுகின்றாய், வேற நல்ல தொழில் செய்து நிம்மதியாக வாழலாமே என்று கேட்டார். அதற்கு அந்த திருடன், இது கடவுளின் நீதி என்றான். நீ செய்கிற தப்புக்கு கடவுளை ஏன் குறை சொல்கின்றாய் என்றார் சாது. இது என் தப்பு இல்லை, கடவுளின் தப்பு தான். என் தாத்தா இந்த ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரர். ஆனால் ஒரு வஞ்சகன் என் தாத்தாவை ஏமாற்றி அவர் சொத்துக்கள் அனைத்தையும் அபகரித்து அவரை நடுத்தெருவில் நிறுத்திவிட்டான். என் தாத்தா மிக வறுமையில் வைத்திய செலவுக்கே காசில்லாமல் இறந்தார். ஆனால் எங்கள் தாத்தாவை ஏமாற்றியவன் ஏகபோகமாக வாழ்ந்து இறந்தான். இன்று அவனுடைய மகனும் பேரனும் அந்த சொத்துக்களை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்கிறார்கள். ஆனால் என் தந்தையும் நானும் வறுமையில் வாடுகிறோம். இதுதான் இந்த கடவுளின் நியதி. ஏமாற்றியவன் வாழ்கிறான், ஏமாந்தவன் தினம் தினம் சாகிறான் என்றான் அந்த திருடன். அந்த சாது சிரித்தார். அந்த திருடனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஏன் சிரிக்கிறீர்கள்? எனக்கு இப்படி ஒரு விதியை கொடுத்தது கடவுளின் தவறுதானே என்று மிக கோபமாக மீண்டும் கேட்டான் அந்த திருடன். அந்த சாது மீண்டும் சிரித்துவிட்டு, உண்மை தெரிந்தால் நீ இப்படி பேச மாட்டாய் என்றார். என்ன உண்மை சொல்லுங்கள் என்றான் திருடன். உன் தாத்தாவை ஏமாற்றி ஏகபோகமாக வாழ்ந்து இறந்தானே ஒருவன், அவன்தான் நீ. உன் தாத்தா தான் அந்த வீட்டில் பேரனாய் பிறந்து அந்த சொத்துக்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார் என்றார் அந்த சாது. இதை கேட்டவுடன் திகைத்து நின்றான் திருடன். ஏமாற்றிய நீ ஏமாந்தவனுக்கே பேரனாய் பிறந்து வறுமையை அனுபவிக்கின்றாய். ஏமாந்த அவர் ஏமாற்றியவனுக்கே பேரனாய் பிறந்து சொத்துக்களை அனுபவிக்கின்றார். இறைவனின் நியதி எவ்வளவு சரியாக இருக்கிறது பார். ஏமாற்ற நினைத்த நீ ஏமாந்து போனாய். ஏமாந்தவர் ஏமாந்தவையெல்லாம் மீண்டும் அடைந்து சுகபோகங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார். இங்கு யாரையும் யாரும் ஏமாற்ற முடியாது. ஏமாற்றியது போலவும் ஏமாந்தது போலவும் நமக்கு தெரியும். ஆனால் உண்மை வேறொன்றாக இருக்கும் என்றார் அந்த சாது. அந்த திருடன் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் அப்படியே நின்றான். வினை விதைத்தவன் வினையை அறுத்தே ஆக வேண்டும். அது எங்கே எப்பொழுது என்பதில்தான் வேறுபாடு உள்ளது. நாம் ஒரு ஜாதியை வெறுத்து சாடுகிறோம் என்றால் நாமே அந்த ஜாதியில் பிறந்து சாடுபவரை எதிர்த்து போராடும் நிலையும் வரும்.
நாம் ஒரு மதத்தை வெறுத்து அந்த மதத்தவர்க்கு துன்பத்தை தருகிறோம் என்றால் நாமே அந்த மதத்தில் பிறந்து துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். எந்நாடு உயர்ந்தது என்று இன்னொரு நாட்டை அழிக்க நினைத்தால் அழித்த நாட்டின் நம் பிறப்பு இருக்கும். என் மொழி உயர்ந்தது என்று இன்னொரு மொழி பேசுபவரை வெறுத்து ஒதுக்கினால் நாம் ஒதுக்கியவரின் இல்லத்திலேயே பிறந்து அம்மொழியே நம் தாய்மொழியாகும். நாம் உண்மையை உணர்ந்து நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வை எல்லா உயிர்களுக்கும் நன்மை ஏற்படும்படி வாழாவிட்டாலும் யாருக்கும் துன்பம் ஏற்படாதவாறு வாழ வேண்டும். பிறருக்கு துன்பத்தை கொடுத்து விட்டால் என்றாயினும் அதை நாம் அனுபவிக்கப் போகின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் நியதி மிக துல்லியமானது, ஒருவரும் தப்பிக்க முடியாது. ஆனால் அந்த துல்லியத்தை தெரிந்து கொள்ள போதிய அறிவு நமக்கு இல்லை, அவ்வளவுதான். எனப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வியாது பின் சென்று அடும் என்பார் திருவள்ளுவ பெருந்தகை. எவ்வளவு கொடிய பகையை பெற்றவரும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வர். ஆனால் செய்த தீமையால் வரும் வினைப்பகையானது நம்மை தப்ப விடாமல் தொடர்ந்து வந்து துன்புறுத்தும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. ஈன்றோர்கள் நொந்தால் உடனின்று நோவார், வினைப்பகைதான் வந்தால் அதை நீக்க வல்லாரோ என்பார் வல்லற்பெருமான். நாம் துன்பத்தில் வாடினால் நம்மை பெற்றவர்களும் அருகில் இருந்து துன்பத்தில் வாடுவார்கள். ஆனால் பாவவினை வந்து தாக்கினால் அதனை தடுக்க அவர்களால் முடியுமா என்கின்றார் வல்லற்பெருமான். அவரவர் வினையை அவரவர் தீர்த்தே ஆக வேண்டும், அதனை யாராலும் தடுக்க முடியாது, அதுதான் கடவுளின் நியதி. ஆனால் கருணையே வடிவான கடவுள் நாம் செய்த பாவ வினைகளிலிருந்து தப்பிக்க ஒரு எளிய வழியையும் கொடுக்கின்றார், அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜாதி, சமயம், மதம், இனம், மொழி, தேசம், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று மனிதர்களுக்குள்ளே எந்த பாகுபாடு இன்றி வாழ்வதும், எல்லா உயிர்களும் நமது ஆண்மனேய சகோதரர்கள் என்று உணர்ந்து உயிர்களுக்கெல்லாம் நன்மை செய்து வாழ்வதுமே ஊழ்வினையிலிருந்து தப்பிக்கும் வழி. எந்த உயிருக்கும் எந்த துன்பமும் செய்யாமல் துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு அந்த துன்பத்தை நீக்க முயற்சி செய்வதாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கமே பாவ வினைகளை நீக்கும். எனவே செய்த பாவத்தை துன்பத்தை அனுபவித்துதான் கழிக்க வேண்டும் என்பது இல்லை. இனி எந்த பாவமும் செய்யாமல் பிறருடைய துன்பத்தை நீக்க நினைத்தாலும் நீக்க முயற்சித்தாலும் நீக்கினாலும் நம்முடைய பாவ வினைகள் கழியும். அதனால்தான் வல்லற்பெருமான் ஜீவகாருண்யம் உடைய சம்சாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துக்களும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும் சத்தியமாக வராது என்கின்றார். இந்த ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கான தண்டனை இந்த ஜென்மத்திலேயே கிடைக்க வேண்டியதுதானே, ஏன் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கின்றது? முதலில் முன்ஜென்மம் மற்றும் மறுஜென்மம் உண்டு என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது போன்ற பல கேள்விகள் இந்த பதிவினை பார்த்த பலருக்கும் உண்டாகியிருக்கும். இதற்கான பதிலையெல்லாம் வரும் பதிவுகளில் பார்த்துவிட்டு நமது பிறப்பின் ரகசியத்திற்கான பதிவினை தொடரலாம். நமது சேனலில் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். நன்றி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்யும்.